RPSG வழங்கும் டைனிங் டேபிள் இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரெஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். சரிகாம டிவி ஷோஸ் தமிழில் தான் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டாக எம்மியாக நிறைய டிஷ்ஷஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம சூப்பராக பன்னீர் பக்கோடா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டார்டரு, ஸோ ஒரு அருமையான ஸ்டார்டரோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பன்னீர் பக்கோடா தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பன்னீர் பக்கோடா தேவையான பொருட்கள்: நறுக்கிய வெங்காயம் 2 நம்பர், இடித்த இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, இடித்த பச்சை மிளகாய் 2, இடித்த பூண்டு 10 நம்பர், நெய் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், உப்பு தேவைக்கேற்ப, சோம்பு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு, பன்னீர் 50 கிராம். ஸோ பன்னீர் பக்கோடா நம்ம தேவையான பொருள் பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு பன்னீரை கிரியேட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் பன்னீர் சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப. இதுவும் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான டிஷ் தான். நிறைய பேர் வந்து பக்கோடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தீங்க, அதனால் வந்து இந்த ரெசிபியை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது மாதிரி திருகி எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்ம பக்கோடா கலக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம், எண்ணெய் வச்சிடலாம். பாருங்கள், சும்மா கெத்தா அடே ஒரு பட்டனை தட்டினோன்னே லைட் எரியற மாதிரி டக்குன்னு ஆன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கெத்தாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ப்ரெஸ்டீஜ் மிஸ்டிக் ஹாப்டாப். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு சைடு வந்து எண்ணெய் சூடாகட்டும். தென் இதுக்கு நம்ம நறுக்கின வெங்காயம். வீட்டில் விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா வந்து பக்கோடாவோட பங்கு ரொம்ப பெருசாக இருக்கும். பஜ்ஜி போடுவோம், பட் பன்னீர் பக்கோடா அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பன்னீர் திருகி போடுறோம் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு துளிலையும் வந்து அந்த பன்னீரோட டேஸ்ட் இருக்கும். சோம்பு, அடுத்ததாக பூண்டு, இடித்த பூண்டு, தென் பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு காட்டம் பெருசாக தெரியாது. அடுத்ததாக இடித்த இஞ்சி, கருவேப்பிலை சிறிது, அடுத்தது முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். தென் கொஞ்சமாக பெருங்காயம். இதோட நம்ம நெய், ஒரு தேவையான அளவு நெய் கலந்துக்கிறோம். இதில் நமக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஆனியன் எடுத்து இப்படி சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா காரமும் சரி உப்பும் சரி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட இந்த திருகுனை பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் கடலை மாவு. அப்புறம் அரிசி மாவு. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றக்கூடாது தண்ணி. தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இதை நான் ஹோட்டலில் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறப்ப இந்த பக்கோடாவை வந்து நிறைய விஐபிஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம பக்கோடா ஃப்ரை பண்ணுறப்ப எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் நம்ம இதை போட்டுடலாம். ஓகே, இது நல்லா வேகட்டும். சூப்பர், நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பன்னீர் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லா வறுத்து அப்படியே உங்களுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிரும்.
அதாவது பன்னீர் பக்கோடா பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கோடா போடுறப்ப ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம மிதமான சூட்டுக்கு மாற்றிக்கணும். ரொம்ப ஹீட் இருந்துச்சு அப்படின்னாலும் கறி போயிடும். சூப்பர், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான பன்னீர் பக்கோடா பார்த்துட்டோம். ஸோ வழக்கம் போல் சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ப்ரெசன்டேஷன். நல்லா மாசா ஒரு சூப்பரான ஸ்டார்டரோட இந்த நாளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பன்னீர் பக்கோடா செய்முறை: நறுக்கிய வெங்காயத்துடன் இடித்த இபூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து அதனுடன் கருவேப்பிலை சிறிது, முந்திரி, நெய், உப்பு, திருவிய பன்னீர் சேர்த்து நன்றாக கலக்கிய பிறகு அதனுடன் கடலை மாவு, அரிசி மாவு, தேவைப்பட்டால் சிறிது தண்ணீர் சேர்த்து பிசைந்து எண்ணெயில் பொருத்தி எடுத்தால் அருமையான பன்னீர் பக்கோடா தயாராகிடும். நம்ம பார்த்துட்ருக்கிறது நம்ம ப்ரெஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், சரிகமா டிவி ஷோஸ் தமிழாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் நல்லா எம்மியாக ஃபண்டாஸ்டிக்கான நிறைய இன்ட்ரெஸ்டான ரெசிபிஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் பள்ளிமுருகன். நம்ம இன்றைக்கி மாசா நல்லா சூப்பராக ஒரு பிரியாணி, அதுவும் ஆம்பூர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஆம்பூர் மட்டன் பிரியாணி.